அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். சிம்ம ராசி மே மாத பலன்கள். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அதிகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதம். சூரியனை வந்து குரு பார்க்குற ஒரு காலம். அதாவது சூரியன் 15 மே மாதத்தில் ரிஷப ராசியை அடைகிறார். இந்த ரிஷபராசியை சூரியன் அடையும் காலம் குருவுடைய பார்வை பெறும் ஒரு நேரம். குரு பார்வை பெற்ற சூரியனுக்கு சுபமான பலன்களை ஜெனரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்பும் எடுத்துப்போம். ஒரு வேலைக்காக ஒருத்தர் சின்ன ஒரு யங்ஸ்டர் முயற்சி பண்ணுறார், அந்த வேலைக்கு வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா, சூரியன் 10 இடமான ரிஷபத்தை அடையும் பொழுது 15th of May செகண்ட் ஆஃப் குரு பார்வை பெறும் பொழுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்குண்டான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சுக்ரன் புதன் சூரியன் இந்த 3 பிளானட்ஸுடைய கன்ஜக்ஷன் 11th of May மேஷராசியில் சூரியன் சுக்ரன் புதன் மூணுமே ஒன்றா சேரும். இந்த டைம் என்ன இண்டிகேட் பண்ணுது, சுக்ரன் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானட், புதன் உங்களுக்கு எஜுகேஷனல் பிளானட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப், அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய கோர்ஸ், அவங்களோட செலெக்ஷன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃபோட பிளானுக்கு அவங்களுடைய நல்ல ஒரு தாட் ப்ராசஸ், இதெல்லாம் ஒரு சிறப்பான பலன் வந்து இந்த சுக்ரன் புதன் சூரியனுடைய இணைவு கொடுக்கும். ஃபேம் அண்ட் நேம் இதுவும் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே சூரியன் ஆதிக்கம் உண்டவங்க அரசியல் அரசாங்கத்தில் ஈடுபாடு தொடர்பு ஆர்வம் உடையவங்களாக இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஃபஸ்ட் ஆஃப்லேயே அவங்களுடைய பவர்ஃபுல் பொசிஷன் நிரூபிக்கிறதுக்கு எல்லா விதமான எனர்ஜியும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஆஃப் மேலே குரு பார்வை பெறதுனால சுபமான ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டைம். ஸோ சிம்மம் இந்த மந்தில் நிறைய பலன்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். செவ்வாய் மந்தோடைய பிகினிங்கில், ஏன்னா சிம்மத்துக்கு வந்து ஒரு பெரிய யோக கிரகம் செவ்வாய். செவ்வாய் எவ்வளோ பலம் பெறுதோ அதை பொறுத்து அந்த சிம்மத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா ஒரு ராஜா இருக்கார், ஒரு கிங் இருக்காருன்னா அந்த கிங்குக்கு வந்து படைத்தளபதியுடைய ஒரு பலம் தான் ரொம்ப முக்கியம். அந்த போர்க்களத்தில் படை தான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த சூரியனுக்கு செவ்வாய் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அந்த ஹாரோஸ்கோப்பில் இருக்கோ அதை பொறுத்து அவங்க வெற்றி வந்து நிர்ணயிக்கப்படும். இந்த மே மாதத்தில் செவ்வாய் வந்து இந்த மந்தோட பிகினிங்லேயே 10th பலமான இடத்துல தசம கேந்திர ஸ்தானத்தில் இருந்து அது சூரியனுக்கு வாக்குஸ்தானமான 2 இடத்துல வந்து உங்களுடைய இந்த மே மாதத்தில் 7 இதே செவ்வாய் ராகுவோட இணையும். ராகுவோட கன்ஜெக்ஷனில் 7 மே மாதம் லாபஸ்தானமான 11 இடத்துல வர்றது இந்த சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர். அப்போது ப்ளஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் வந்து சிம்மராசிக்கு உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது தடங்கள் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெருசாக குறைகளோ பெருசாக தடங்களோ கிடையாது. சனி 5 இடத்துல கேதுவோடு இருந்தாலும், சனி பார்வை 7 இடத்துல இருக்குது, குரு 4 இடத்துல இருந்தாலும் கூட குரு தடங்கள் செய்யக்கூடிய குருவாக இருக்க மாட்டார். பரவாயில்ல, முயற்சி செய்தால் சிம்மத்துக்கு மேரேஜ் லைஃப்பில் உள்ள இடையூறுகள் சிக்கல்களும் விலகக்கூடிய ஒரு டைம். வேறு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் அவே, வேறு நாடுகளுக்கு வந்து பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடக வீடு ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். ப்ளஸ் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 10th 11 இடத்துல கோள்கள் நகர்ந்தாலே அவங்களுக்கு ஃபேவர்ஸ் நிறைய நடக்கும்ன்றது அடிப்படையான விதி. ஸோ 10th சுக்ரன், நான் சொன்ன மாதிரி சுக்ரன் புதன் சூரியன் இணைவு இந்த மேஷத்தில், அது இந்த சிம்மராசிக்கு வந்து 9 இடம். 10 இடத்துல புதனும் சூரியனும் ஒன்றா சேரும். 18 மே மாதத்தில் புதன் சூரியன் ஒன்றாக இணைகிற காலம், உங்கள் தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சூரியன் இணையிறது ஃபினான்ஷியல் கெயின்ஸுக்காக, கரியருக்காக, உங்களுடைய க்ரோத்துக்காக, ப்ரொஃபஷனுக்காக, உங்களோட எஜுகேஷனுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் அதுவும் கிளிக் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு டைம்.
கொஞ்சம் இந்த மாதம் ஒரு சூடு, அதாவது கோபம் அதிகம் வரும். ஏன் கோபம் அதிகம் வரும்னா, மேஷ வீட்டில் வந்து சூரியனும் சுக்கரன் புதனெலாம் இணையிறது, செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டைம், இதெல்லாம் கொஞ்சம் கோபம் அதிகப்படுத்தும். ப்ளஸ் மெயினாக சிம்மத்துக்கு வந்து ஒத்து வராத ஒரு கிரகம் வந்து சனி. இந்த சனி கேதுவோட இணைஞ்சு அது தனுசு வீட்டில் இருக்கிறதுனாலையும் இந்த ஹீட் ரிலேட்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும். அதாவது எல்லாமே நடக்கும், ஆனால் நடந்ததுக்குள்ளே ஒரு பதட்டத்தை கொடுக்கும். நடக்குமா நடக்காதா, வேகமாக நடக்குமா, நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்குமான்ற அந்த ஸ்பீடு, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குமே தவிர எல்லாம் சுபமாக நடக்கும். ஸோ சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் கெயின்ஸாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலுமே ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக கன்வெர்ட் ஆகுது. ப்ளஸ் யோகமான ஒரு மாதமாகவும் இந்த மே மாதத்தை எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களுடைய ரெகக்னேஷன், இதுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது. சுய ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி இருந்து, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புகளும் இருந்து, நீங்கள் சிம்ம ராசியை சேர்ந்துருக்கீங்க, உங்களுடைய பலன்களில் முன்னேற்றம் இருக்குமானா டெஃபினட்டாக இருக்கும். ஹெல்த்து கூட இம்ப்ரூவ் ஆகும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள், சச்சரவுகள்லாம் கூட நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஒருவேளை சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் பலகீனமாக இருந்து ஒரு தோஷமான ஜாதக அமைப்பு இருக்குது, எங்கேயோ ஒரு கெடு மார்க் இருக்குது, இப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, ஹாரஸ்கோப்பில் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, இல்லை செவ்வாய் சனி கேது சேர்ந்துருக்கு, இப்படி அசுபர்களுடைய கூட்டணிகள் எங்கேயோ இருக்குது, ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தில் கிரகங்கள் மறைஞ்சிருக்குன்னா சில தொந்தரவுகளும் சில டிலேஸும் சில எதிர்பலன்களையும் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது உங்கள் பர்த் சார்ட்டை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ரெமெடியாக என்ன பண்ணலாம், சூரிய வழிபாடு சிம்மத்துக்கு எப்போவுமே உகந்தது. சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். கோதுமையில் செய்யப்பட்ட உணவை வந்து தானம் பண்ணுறதும் ரொம்ப பெரிய பலம். சிவந்த நிற பழ வகைகளை வந்து தானம் பண்ணுறதும் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ சூரியன் சிம்மம் இந்த மாதம் சுபமான அமோகமான எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை அடையக்கூடிய சிறு சிறு தடைகள் இருந்தாலும் முடிவு உங்களுக்கு காமான ஒரு மைண்ட் இருந்தால் சூப்பராக இந்த மந்த்தை நீங்கள் கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் முதல்ல அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துக்கோம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ